இப்படி வந்து ஒரு ஒரு குணாதிசயமற்று கிடக்கும் இந்த இடத்துக்கு மீண்டும் ஒரு பழைய பொலிவை கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய முழு நோக்கம். அது மட்டுமே இல்லை, வெறும் கட்டிடம் கட்டுவது மட்டுமே இல்லை, சங்கத்துக்குள்ளே வந்து நிறைய பணிகள் காத்துட்ருக்கு. நேற்று வந்து தேர்தல் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 60-65 முதியவர்கள் வந்து சக்கர நாற்காலியில் வந்தாங்க. அவங்களுக்கு நிறைய பேருக்கு கண்ணு தெரியல, நடக்க முடியல. இன்னும் அந்த கடைசி நிலையில் கூட ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வந்து எங்கள் மேலே வச்சுருக்காங்க. முதல்ல இந்த கட்டிடம் கட்டுவது ஒரு ஒரு சைடில் போயிட்டுருக்கோம், உடனே நாங்கள் இறங்கி வேலை செய்ய வேண்டியது இந்த 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 முதிய கலைஞர்களுடைய பட்டியல் எடுத்து அவங்களுக்கு உடனடி தேவை என்னவோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். நாங்கள் தேர்தலில் வந்து இந்த அறிக்கை இருக்குது வேறு ரூபத்தில், ஆனால் எங்களுடைய முதல் கடமை அவங்கள பட்டியல் எடுத்து அவங்களுக்கு தேவைகள் என்னென்ன அறிஞ்சு அதை செயல்படுத்துறது தான். சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு பெரிய அதுக்கு அந்த உணர்ச்சிக்கு என்ன மாதிரி சொல்கிறதுனே தெரியல. ஒரு சந்தோஷமாக இருக்குது, ஒரு சந்தோஷமாக இருக்குது. வெற்றி என்றதை விட ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக்கிட்டோன்ற ஒரு சுமை ஏற்கனவே எங்கள் தோல் மேலே உட்காந்துக்கிட்டு தான் நாங்கள் உணர்கிறோம். வெற்றி கழிப்பெல்லாம் நேரத்தோடு போயிடுச்சு. அந்த வெற்றி கழிப்பு கூட நல்ல களைச்சு போயிருக்க நேரத்தில் வந்ததால் அதை கூட எங்களால் அனுபவிக்க முடியல. இப்போ ஒரு பெரிய சுமை, பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய நம்பிக்கை எங்கள் மேலே வச்சுருக்காங்க. அதை ஒவ்வொன்றா எப்படி செயல்படுத்துன்றது தான் இப்போ எங்களுடைய முழு எண்ணமாக இருக்குது. பேசினாங்க, சரத் சார் பேசினார், 5 மணிக்கு வரேன்னு இருக்காரு. முறைப்படி அவங்க வந்து அலுவலகத்தில் எங்கக்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நட்பாக தான் நாங்கள் பேசிக்கிட்டோம். அது ஒன்றும் அந்த தேர்தல் நேரத்தில் வந்த ஒரு இதுதான், மற்றபடி எல்லாம் பிளவு எப்போ இருந்துச்சு, பிளவு எப்போ போட்டி தேர்தலில் வந்து 2 அணியாக பிரிந்து நிற்கும்போது அது 2 அணியாக பிரிந்து நிற்க வேண்டிய நடுவில் ஒரு மயிரழை கோடு இருந்துச்சு, அவ்வளோதான். அதை நீங்கள் எப்படி பிளவுன்னு சொல்கிறீங்க? எங்கள் கண்ணில் அந்த பிளவு தெரியல, வேறு யார் கண்ணில் தெரிஞ்சாலும் சரி, எங்கள் அணியினர் அல்லது எங்கள் குழுவினர்லேருந்து பார்க்கும்போது உத்து உத்து பார்க்குறோம், ஒரு பிளவையும் நாங்கள் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. அதுதான் உண்மை. அது ஒரு சடங்குமா, பதவியேற்பு விழான்றது வந்து சடங்கு ஏற்கனவே அறிவிச்சாச்சு. அது ஒரு பெரிய அது திரும்பியும் வந்து எல்லா உறுப்பினர்களும் சேரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும், அவ்வளோதான். பதவியேற்புன்றது பதவி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது, அவ்வளோதான். ஆமாம், அவருக்கு மிகவும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னா இந்த தமிழக தமிழ் சமுதாயமே இதை வந்து கூர்ந்து கவனிச்சிட்ருக்கு. அவருடைய வாழ்த்தை நாங்கள் பெரும் மரியாதையோடு வரவேற்கிறோம். அதுதானே இப்போ எங்களுக்கு தலையாய கடமையா இருக்கு. இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு, எனக்கு நான் தைரியமா சொல்வேன், பெருமையோடு சொல்வேன், கடந்த ஒரு 10 ஆண்டுகள்லையாவது இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கலன்னு சொல்ல முடியும். நீங்க தேர்தல் அது அதெல்லாம் விட்டுருங்க, ஒரு தனிப்பட்ட நிகழ்வு, இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாதுன்னு தான் நான் பெருமையோடு சொல்வேன். அது வந்து ரொம்ப சீரிய முறையில் அமைதியான முறையில் நடந்ததுக்கு காரணம் தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்கள் தான். அவங்கள சந்தித்து நன்றி சொல்கிறது தானே எங்கள் முதல் வேலையாக இருக்கும். அதுக்கான வேலை முறையாக நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன இருந்தது. ஸோ அது நாங்கள் நிச்சயமாக சந்திப்போம். அவங்க எங்களுக்கான ஒரு நேரம் ஒதுக்கி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். தோழர், உங்களுக்கு நல்லா தெரியும் இதில் வந்து நிறைய சட்ட சிக்கல்கள் இருக்குது, அது எப்போ முடியும் எல்லாத்தையும் கலைஞ்சிட்டு அது முக்கியமல்ல. அது இப்போ 2வது பட்சம் எங்களுக்கு வந்து அந்த தேர்தலில் நாங்கள் பார்த்து மனம் நிகழ்ந்தது வந்து அந்த முதிய கலைஞர்கள் இந்த செங்கலுக்கு இந்த இதை கவனிக்கிறது மேலே முதல்ல அவங்களுக்கு ஒரு கை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. எங்களுடைய முழு கனவும் இப்போ வந்து அவங்க மேலே தான் இருக்குது. சட்ட ரீதியாக இது என்னென்ன பண்ணமோ அதுக்கு ஒரு தனி குழு இதை பண்ணிக்கிட்டே இருக்கும். நாங்கள் பார்க்காத பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாரும் வந்து ஓட்டு போட்டு நம்பிக்கை வச்சு இதை பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு வந்து கடமை இப்போ ஜாஸ்தி இருக்குது. எல்லா தலைவர்களும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, கலைஞரையும் வாழ்த்து சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி. தமிழக முதல்வர்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு காவல்துறை தமிழ்நாடு போலீஸ் தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒரு பெரிய உதாரணம். அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லாமல் க்ளீனாக அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எங்கள் மேலே பெரிய பொறுப்பு இருக்குது, பட் யங்ஸ்டர்ஸ் ஒரு பெரிய டீமாக புத்துணர்ச்சியோடு நாங்கள் உள்ளே வந்திருக்கோம். நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தணும்னு ஆசைப்படுறோம், நிறைய நிச்சயமாக பண்ணுவோம். கையில் எடுத்திருக்க பணி வந்து சாதாரண பணி இல்லை, சவாலான பணியா? சவாலான பணி, ஆனால் சந்தோஷமாக செய்ய போகிறோம். என்ன சவால்கள் இருக்குது? இல்லை, ஃபஸ்ட்டு வந்து மெம்பர்ஸை கம்ப்ளீட்டாக கொண்டு வர்றது, இந்த பில்டிங்கை சீக்கிரமாக இந்த இடத்துல கட்டி முடிக்கிறது, அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கட்டி முடிக்கிறது, இப்படி பல பணிகள் இருக்குது. ஆக்சுவலி நிறைய அஜெண்டா இருக்குது எங்களை பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் கொண்டு வர்றது, அவங்களுக்கான மெடிக்கல் கவர் கொண்டு வர்றது,
இப்படி நிறைய இருக்கு. நாடக கலைஞர்களுக்கு தேவையான அவங்களுக்கு அவங்களோட ஆர்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் நிறைய இருக்கு. நலிந்த கலைஞரோட வாரிசுகளுக்கு வந்து மருத்துவக் கல்லூரி இடம்லாம் சொல்லியிருக்கீங்க, வாக்குறுதி என்னங்க, எப்படி சாத்தியமா உங்களுக்கு? ஆல்ரெடி நிறைய பேர் வந்து ஃப்ரீயா எஸ்ஆர்எம்ல ஆல்ரெடி ஃப்ரீயா கொடுத்துருக்காங்க. நாங்க வந்து முறைப்படுத்தணும், இப்போ மெம்பர்ஸ் என்னென்ன ஏஜ் குரூப்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு முறைப்படுத்தினா அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அதை நாங்க முறைப்படுத்துறது தான் பெரிய வேலையா இருக்கும். டேட்டா பேஸ் எடுக்கிறது தான் பெரிய வேலையா இருக்கும். வந்து என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸுங்க, கம்ப்ளீட்டா மெம்பர்ஸ் யார் யார் எந்தெந்த ஊர்ல என்ன வயசுல அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறது முதல்ல எடுக்கணும். அவங்க என்னென்ன திறமையான நடிகர்கள், ஒவ்வொருத்தர் பார்க்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய திறமைகள் என்ன, அந்த டேட்டா பேஸ் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ண வேண்டியது. அது முதல் சேலஞ்சிங். என்னங்க சொல்றது, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தமிழ்நாட்டுல எங்க போனாலும் என்ன, பாம்பேல இருந்து டெல்லியில இருந்து அமெரிக்கால இருந்து போன் பண்ணி வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. நேற்று நைட் வந்து 3 மணி வரைக்கும் யாரும் தூங்கல. இந்த ஒரு நைட் வேர்ல்ட் கப் மாதிரி ஆயிடுச்சு.